உள்ளச்சென்று வத்தால் வத்தால் அதோட முதல் வந்து ரஷ்யாவோட இணைஞ்சிருந்ததாகவும் பிறகு ஒரு எல்லா நோட்ஸும் வந்து லட்சம் அழிஞ்சு எழுப்பி தலகா வச்சுக்கணும். பிரபல அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நாட்டில் நிற்கிறேன், உஸ்பெகிஸ்தான் என்ற நாடு. அந்த நாடு வந்து இங்கே வாரத்துக்கு முதல் தான் நானே கேள்விப்பட்டேன். உண்மையாகவே ஒரு என்னென்னு சொல்கிறது, குளிரான நாடு இந்த நாடு. குளிரான நாடுண்டா ஒரு கிளைமேட்டில் சரியான குளிர், அப்படியான குளிரான நாடு. இந்த நாடு வந்து ஒரு சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஆசிய நாட்டுகளில் தான் இந்த நாடு இருக்குது. அதோட முதல் வந்து ரஷ்யாவோட இணைஞ்சு இருந்ததாகவும் பிறகு பிரிஞ்சு சென்றதாகவும் வந்து ஹிஸ்ட்ரிகள் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிற்கிறேன். இது வந்து ஒரு மெமோரியல் பிளேஸ் ஒன்று வந்திருக்கிறோம், நானும் மயிலனாம் வந்திருக்கிறோம் பாஸ் கம்பெனி மீட்டிங் சம்மந்தமாக தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஏரியாக்களை பார்த்து உங்களுக்கும் கொஞ்சம் காட்டக்கூடியதை காட்டுவோம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து உஸ்பெகிஸ்தான், பழைய எக்ஸ் சோவியத் யூனியன் இருந்த நாடுகளில் ஒரு நாடு. இந்த மாதிரி எவ்வளோ வடிவாக டாஸ்கெண்ட் அடிக்க வரைக்கும் பார்த்த கண்டிப்பாக வேலை காட்டி வச்சுருக்காங்க. 1991 சுதந்திரம் அடைஞ்ச நாடு இது உஸ்பெகிஸ்தான். சென்ட்ரல் ஏசியாவில் உள்ளது, பழைய சோவியத் யூனியன் இருந்த நாடுகள் 15 நாடுகளில் இது ஒரு நாடு. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்றைக்கு வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, நல்ல வெதர். ஆனால் இங்கே சரியான குளிரான நாடு. இது வந்து பூமி நடக்கும் இந்த நாட்டுக்கு வந்து அழிஞ்சிற சிட்டி. அவ்வளோ அழகாக காட்டி எழுப்பிக்கிறதா இருக்கும். நான் அன்றைக்கிடம் வந்து டாஷ்கெண்ட், டாஷ்கெண்டில் வந்து சில வழியான மெமோரியல் காட்டிக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த ஃப்ளாக் இவ்வளோ அழகாக பறக்கும் பாருங்க. உஸ்பெகிஸ்தான் ஃப்ளாக் என்ன அழகாக இருப்பாரு. மக்கள் கூடிய இடம் இந்த மெட்ரோ பாருங்க. டஸ்கன் இல்லை, சாரி உஸ்பெகிஸ்தான் டஸ்கன் இடம் வந்து பூமி எடுக்கிறதால அழிஞ்ச ஒரு இடம் வந்து அழிஞ்சு சென்று கட்டி எழுப்பி அழகாக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் நல்ல நல்ல வடிவடிவான பூக்கள் எல்லாம் பூத்துருக்குது. பூக்கண்டுகள் சின்ன சின்ன வடிவான பூக்கள் கலர் கலராக, சிவப்பு பச்சை மஞ்சள் நீளம் கருப்புண்டு, சாரி கருப்பு இல்லை. இது வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற இந்த டஸ்கன் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு மெமோரியல் பிளேஸ் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுஸ் கொஞ்சம் செஞ்சு ஒரு மெமரிஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பெரிய அவங்களோட ஃப்ளாக் உஸ்பெகிஸ்தான் கொடி வந்து இதில் இருக்குது. இந்த குளிர்மையான பிரதேசம் இப்போ நாங்கள் வந்து கேட்கலாம், இங்கெல்லாம் சரியான குளிர் எட்டுலாம் நின்றது. இப்படியே பார்க்க வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா செல்சியஸ் 8°C நின்றது, சரியான குளிராக இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வந்து தலை காட்டி கொண்டிருக்குது. அழகாக இருக்குது நாடு உண்மையாகவே, அந்த நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது ஏரியாக்கள். இந்த நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட வந்து இஸ்லாம் முஸ்லீம்ஸ் தான் இங்கே வந்து கூட இஸ்லாமிய மொழி தான், சாரி இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள்லாம் நீங்கள் அதிகம் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்குக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பேங்கில் வந்து ஒரு அமெரிக்க டாலர் பார்த்திங்கன்னா 12,200 உஸ்பெகிஸ்தான் சோம், அதாவது இந்த நாட்டு காசு வந்து சோம்னு தான் சொல்லுவாங்க பாருங்கள். 12,200 சோம் வந்து இங்கே வந்து நாங்கள் மாத்திரம் பண்ணால் ஒரு டாலருக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு காசு இலங்கை காசை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட இலங்கை ஒரு ரூபாய்க்கு வந்து இங்கே 40 சோம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்த உடனே எங்களை வந்து ஒரு பணக்காரராக, அதாவது மில்லியனராக மாற்றுது இந்த நாடு. இப்போ நாங்கள் வந்தது அம்பூர் பேங்கு காசு மாற்றுறது, காசு எக்ஸ்சேஞ்ச் ஈரோ வந்து ஒரு 13,000 ரூபாய் மாற்றினது 500 €. 6,000,000 வருங்க. ஒரு எல்லா நோட்ஸும் வந்து லட்சம் 6,000,000 1,00,000 1,00,000 1,50,000 1,00,000 1,00,000
இருக்கிறது மேஜிக் சிட்டி, டாஸ்கண்ட் மேஜிக் சிட்டி. இது வந்து ஒரு ஒரு சைட் சீயிங், ஷாப்பிங் சென்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கிளப், விளையாட்டு மைதானம், சின்ன பிள்ளை என்டர்டைன்மெண்ட், கேஎஃப்சி. டாஸ்கண்டில் சரியான ஃபேமஸ் இடம் உண்டு. டாஸ்கண்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் செய்திருப்பாங்க. அதாவது சோவியத் யூனியன் ஸ்டைலையும் வச்சுக்கிறாங்க, அதேமாதிரி கிறிஸ்டியன் ஸ்டைல் அங்கே கட்டி வச்சுக்கிறாங்க, யூரோப்பியன் ஸ்டைல், அமெரிக்கன் ஸ்டைல், எல்லாமே ஒரு உள்ளடக்கிய ஒரு இடம். ஸோ வாங்கோ, போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிட்டிக்குள்ளக்கு வந்து ஒரு முழு சிட்டியை உள்ளடக்கிய மாதிரி ஒரு இடம் உண்டு. ஷாப்பிங் சென்டர் இருக்கிறதுல முன்னது ஜாக்கெட்ஸ், உங்களுக்கு ஸ்வெட்டர், குளிஞ்சின ஸ்வெட்டர், ஷூஸ் வந்துதான். நடுவில் வந்து இது ஒரு ஓட்டோ ஷோ, கொஞ்சம் ஓட்டோ ஷோ. ஸோ இதாக வந்தோம்னு சொன்னால் அதில் செம்மையாக இருக்குது. பெப்சி தான் இந்த ஸ்பான்சர் கூட இல்லாமல் தான் கொஞ்சம் பெப்சியாக இருக்குது. உண்டு டாஸ்கண்ட்ல. நைட்டில் தான் என்ஜாய்மெண்ட் கூட இருக்கும். பெப்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சூப்பராக இருக்குது. இந்த என்ஜாய்மெண்ட்டுக்குரிய இடம் ஃபுல் நைட் டைமில் வந்து ஃபுல் பிஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த டைம் நாங்கள் நைட்டும் வந்திருக்கோம், வீடியோ எடுப்போம், உங்களுக்கும் காட்டுவோம், நாங்களும் வந்து பார்ப்போம். மார்னிங் இப்போ வந்து பிஸி இல்லாத மாதிரி இருக்குது நினைக்கிறேன். நைட் தான் இந்த டைம், துபாய் அது மாதிரி நைட்டில் தான் நீங்கள் என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு லைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நைட் என்ஜாய்மெண்ட் தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இதில் செஞ்சுருக்காங்க. பண்ணி விளையாடுற அந்த கேம் அந்த அப்படியே
செம்மையாக இருக்குமே பார்க்குறதுக்கு. ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து போடுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படியான ஒரு இதில் இருக்குது. ஃபாரின் அண்ட் நான் சொல்கிறது யூரோப் கண்ட்ரி, யூரோப் லண்டனில் இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க வீடியோஸ் அந்த லைக் அதை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளு கொண்டு எங்கள் காணையில் வெளியால் மட்டும் பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. பஸ்ஸில் ஒரு காஃபி சென்டர் ஒன்று வச்சுருக்கேன். பழைய காலத்து இது என்னது பழைய காலத்து சாரி சாரி பிராண்ட் பார்த்தீங்கன்னா இங்காலு சைட் வந்து ஃபுல்லாக பார்க்கிங் பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. கப்பிள்ஸ் எல்லாம் ஏரியா நடந்துட்டு அப்போ பார்க் ஏரியா ஸ்டெப் இருந்தது. என்ஜாய்மெண்ட் பாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உஸ்பெகிஸ்தானில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளேஸ் பெரிய ஏரியாண்டக்காக ஒன்று செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, பகல்லே நல்லாயிருக்கு, நைட்லேயும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து வேறு லெவல். நைட் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர், அப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் விடிய வலிமினா அப்புறம் ஓரளவு குறைஞ்சிச்சு. இப்போ வெளியால் வந்த அப்புறம் கடவுளே வெயில் வந்துட்டுருக்கு, இல்லாட்டினா நடையும் கொண்டு வந்தேன். இப்போ ஓரளவு ஓகே, வெயில் வந்து வெயிலில் பட்டு எல்லாம் கொஞ்சம் வேர்க்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே உஸ்பெகிஸ்தானில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. வியப்பான ஒரு நாடாக இருக்குது, மேலே ஒரு க்ளீனான நீட்டான சிட்டியாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்த்ததை உங்களை காட்டியிருக்கிறேன். இனிமேலும் சில இடங்கள் பல இடங்களை பார்க்குறதுக்கு இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்கோ இன்னும் பல வீடியோக்களை நாங்கள் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருந்து டாஷ்கண்டில் இருந்து உங்களுக்கு காட்டுவோம். ஸோ தொடர்ந்து நினைச்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.